யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஆர் கேமிங் சேனல். நம்ம சிச்சுவேஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் ப்ரோ? என்ன ப்ரோ, ரெண்டு நாளாக வீடியோ போடல, என்ன ஆச்சு ப்ரோ உனக்கு? நீ லாஸ்ட் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன், ஏன் ப்ரோ வீடியோ போடாமல் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், ஒரே காரணம், நெட் இல்லை, ஃபோனில் நெட் இல்லை, ஒய்ஃபை வாங்கிட்டு போடலாம். இந்த மேட்ச் இப்போ ரேங்க்டு மேட்ச் பார்க்க போகிறேன். இப்போ அந்த பெட்டெல்லாம் வாங்கியாச்சு, இந்த பண்டில் போடுவோம், இந்த பண்டில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பண்டில் போடுவோம். Time to slice and dice. So like பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கார் யார் யார் எடுக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஸ்பேம் பண்ணி விட்டு போங்க. இந்த ப்ரோ இந்த கார் என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு, ஓகேவா? யார்கிட்ட இருக்கோ அவங்க இப்போ வந்தாச்சு, ஃபுல்லாக கேமுக்குள்ள வந்தாச்சு. எனக்கு என்னோடய கண்ட்ரோல் எனக்கு நல்லா வரும், உங்கள் கண்ட்ரோல் வந்து என்னோடய கண்ட்ரோல் மாதிரி இருக்கா இல்லை வேறு கண்ட்ரோல் மாதிரி இருக்கா அப்படின்னு கமெண்டேஷனில் ஸ்கேன் பண்ணிவிட்டுருக்காங்க. எஸ் நம்ம சேனலில் மாட்ரேட்டருக்கு ஆள் எடுக்கிறோம், மாட்ரேட்டருக்கு ஆள் எடுக்கிறோம். எஸ் மாட்ரேட்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைவ் ஸ்ட்ரீம் நடத்தும்போது எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அவங்கள வந்து இப்போ டைம் போட்டுடணும், டைம் போட்டுடணும். கெட்ட வார்த்தை பேசினா டைம் போட்டுருந்தது, ஸ்பேம் பண்ணாங்கன்னா டைம் போட்டுருணும், ஓகேவா? ஸ்பேம் பண்ணலைன்னா நீங்கள் விட்டுறணும். அப்புறம் புதுசு புதுசாக ஸ்ட்ரீமுக்கு ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோன்லாம் அமுச்சுட்றாங்களே அவங்களெல்லாம் வந்து வெல்கம் டு டிஆர்கே கேமிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? இதுதான் மாட்ரேட்டருக்கு ஆகுது. வர ஞாயிற்றுக்கிழமை நான் ரூம் கார்டு போட்டு அது யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாட்ரேட்டர், மூணு ரூம் கார்டு மொத்தம் மூணு மாட்ரேட்டர் போடலாம், மொத்தம் நிறையாவே போடலாம். நான் மட்டும் இப்போ மூணு ரூம் கார்டு மூணு ரூம் கார்டு தான் இருக்கேன்ட்டேன், அதனால் மூணு ரூம் கார்டு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மேப்பில் பாருங்கள், கும்பலாக வராங்க. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மாட்ரேட்டரு, ஒரு ரூம் ஒரு மூணு ரூம் கார்டு போடுவேன் லைவில். மூணு ரூம் கார்டுலேயும் ஒருத்தர் போய் அடித்தாருன்னா ஒரு மாட்ரேட்டரை போடலாம், இல்லை மூணு ரூம் கார்டுலேயும் தனித்தனி ஆளுங்க போய் அடித்தாங்கன்னா அவங்களுக்கும் மாட்ரேட்டர் பதவி உண்டு. லைவ் ஸ்ட்ரீம் தொடர்ந்து ஃபுல் வாட்ச் பண்ணணும், ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் லைவையும். புதுசாக டிஆர்கே ஃபேமிலின்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், இதில் ஜாயின் பண்ணுறவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் காய்ஸ், ஒரே நிமிஷம், அந்த மேட்ச் முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக. இன்னும் கன் எதுவுமே எடுக்காமல் இருக்கோம், டிவி சவுண்டெலாம் இருந்தால் கோச்சுக்காதீங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. முடிச்சிட்டாங்க, ஓகே காய்ஸ். இந்த மேட்ச் வேணாம், இந்த கணக்கில் எடுத்துக்கோனா. இப்போ நம்ம கிளாஸ் கோடு போவோம், அமௌண்ட் போடுவோம். இந்த பண்டில் போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க, போட்டு ஓகே காய்ஸ். காய்ஸ் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க.
நம்ம லைஃப் ஸ்டைலையும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். கேம் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அப்புறம் நான் பேசுறது கேட்காது. கேஸ் என் புது ஃபோனோட இது, புது ஃபோன் வாங்கிக்கிறேன் கேஸ் ஒன்று. அந்த ஃபோனோட இது வந்து வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். அந்த ஃபோனை வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, வெள்ளைக்கான ஆளுங்களை போட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் லைவ் போடும்போது எது போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா போயாப்பில் லைவ் போடுவேன். யூடியூப்லேயும் போயாப்லேயும் லைவ் நடக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்காது, போயாவில் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ரிவார்டு கிடைக்கும். ஓகேவா கைஸ்? அப்போ நீங்கள் செத்துருவான் இப்போ. நான் அவள் தான் சொன்னேன்டா, ஏன்னா நம்ம டீம் மட்டும் தான் ஒரு கேஸ். இந்த மாட்ரேட்டர் ஆள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வரட்சம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஃபேமஸ் எடுத்து அழுத்துவோம். ஃபேமஸ் எடுத்து அழுத்தி ரொம்ப நாள் இருக்கு. ஓகே வகைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் தாவி இங்கே ஏறி ஏதாச்சும் ஜீரோக்கு மூணுங்கிற அவமானத்தை தோக்கக்கூடாது. ஃபேமஸ் வச்சுருக்க தெரியாமல் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தருக்கான் ஸ்ட்ரெயிட் வேற லெவலில் நோசிக்கல தச்சு. தலைவர் டபுள் ஷாட் எடுத்து அழுத்துறாரு என்னன்னு தெரில. நான் இன்னும் கொஞ்சம் பதட்டப்பட்டிருந்தேனா தோத்துருப்பேன் அந்த மேட்ச். A94 எடுத்துப்போம் கைஸ். இந்த பெட்டு யார் யார் வச்சுருக்கீங்களோ கமாண்ட் செக்ஷனில் ரோபோன்னு ஒரு டைப்பை போட்டுக்கிட்டு போங்க. நாம் நேற்று தான் வாங்கினோம். கைஸ் என்னோட ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் யூடியூப்பில் போடுறேன். அவ்வளோ கலம் ஒன்றும் இருக்காது, நீங்களே பார்த்துக்கோ கைஸ். எங்கள் அண்ணன் ஐடி கலெக்ஷன் வீடியோ அடுத்த வீடியோ நான் கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ எங்கள் அண்ணன் ஐடி கலெக்ஷன் வீடியோ தான். ஓகேவா? என்ன ஸ்கீம்? இந்த மூணு பேருமே இந்த சைடு வந்துட்டாங்க கைஸ். அவங்க நான் பார்த்துட்டேன், இல்லைனா நான் போட்டிருப்பாங்க. அவங்க பார்த்துட்டேன் நான். இதை போட்டாங்களா? வச்சு தூக்காங்க போடுவார் இல்லை. இப்படி எப்படி அது காப்பாற்றுவான். வெளிக்கி சுற்றுவோம். பார்த்தாச்சு இந்த அங்கே இப்போ நான் பறக்கிறாரு ப்ரோ. என்ன ப்ரோ க்ளோவல் போட்டு அடி கூட பண்ணுறேன். கேஸ் பறக்கிறாங்க கேஸ் பெருசாக சூப்பர்மேன் மாதிரி. இந்த மேட்ச் நான் கன்ஃபார்ம் ஒரு 7 கில் ரீச் பண்ணுறேங்க கேஸ். கேஸ் நான் 7 கில் ரீச் பண்ணால் எனக்கு வந்து நீங்கள் 30 லைக்ஸ் தரணும். இந்த வீடியோ லைக் டார்கெட் 30 லைக்ஸ் தான். ஓகேவா? 30 லைக்ஸ் மட்டும் போதும்.
வியூஸ் ஆனால் எக்ஸ்ட்ரா வேணுங்க. வியூஸ் 50 வியூஸ்னாலும் பார்க்குறவங்கலாம் வீடியோ பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு பார்க்கலாம்ல. கேஸ் நீங்கள் விவரமாக இருக்காங்க, ஸ்பில் அடிக்கணும்ட்டு குளோவல் போட்டு லாக் பண்ணி விட்டு போய் கில் அடிக்கிறான். என்னார நேரெல்லாம் குக் பண்ணி போட்டுடலாம் கைஸ். கைஸ் மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணாதான் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் மிஸ்டி கீரோ வந்துருப்பேன், இங்கேருந்து எச்சோட்டை எடுப்போம். கக்போடு எச்சாட் வேறு மாதிரி எச்சாட் போட்டேன், எச்சாட் போட்டு போய் அடிக்க முடியாது இருக்கு. டபுள் எச்சாட் நான் ஏற்கில் ரீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் 4 ஓகே கேஸ், நான் 2 கில் தான் எடுத்திருக்கேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. பை கேஸ், பை பை, நாளை சந்திப்போம், பை. ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும்?